மிகு திரிபுர சுந்தரி உடனாய அருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேல்வி நிகழ்ந்து வரும் இந்த தேவாசிரிய மண்டபத்தின் திருஞான சம்பந்தர் வாக்கு உண்மை தெளிவாகிக் கொண்டிருக்கின்ற வகையில் நமக்கும் தத்துவ தெளிவை திருவருள் வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நமக்கு இன்றைய நாள் தொடர் சொற்பொழிவு சிவபோக சாரத்தை அடிப்படையாக கொண்டது. அதோடு கூட நாம் நம்முடைய சிந்தனையில் இணைத்து அதை அனுபவிக்க இருக்கின்றோம். பொதுவாக நான் சாதாரண மக்களுக்கு தள்ளல் படுகின்ற மக்களுக்கு இந்த உலகத்தில் இப்பொழுதுக்கு பெரிய தத்துவம் திருமுறை இதெல்லாம் தெரியாத மக்களுக்கு ஏதாவது ஒரு இரண்டு நூலை கொடுக்க வேண்டும், முதலிலே சமய சார்பு இல்லாமல் ஒரு நூலை கொடுக்க வேண்டும் என்றால் ஔவையார் நல்வழியை கொடுத்தால் போதும், அவன் தத்துவ வாழ்விற்கு வந்து விடுவான். ஔவையார் எல்லா பாடல்களையும் சமய சார்பு இல்லாமல் தான் அமைக்கிறார். இரண்டு மூன்று பாடல்களில் சிவாய நம என்று சொல், பிறகு தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிவாசகமும், அந்த பாடலில் நான் எல்லா சமய நூல்களையும் சொல்லி எல்லாம் ஒரு வாசகம் என்று உணர் என்பதாக கோவை திருவாசகம் ஒரு, அதாவது தேவர் குரல் தொடங்கி திருவாசகம் வரை எல்லாவற்றையும் ஒரு வாசகம் அதாவது நீக்காமல் ஒரு முடிவாக நீ தெரிந்து கொள்ளலாம் என்பதாக ஒரு பெரிய அனுபவத்தை அவர்கள் தான் நான் நல்வழியில் சொல்லியிருப்பார்கள். அதுதான் நான் கூட அந்த முடிவில் தான் வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி அகவல விரிவாக அமைக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த நூலும் முக்கியமான அந்த நூலை கூட நாம் இங்கே எங்கேயாவது அந்த நாலு வரி எழுதி போகிறது கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வரலாறு தேவர் குரலும் திருநான்முறை முடிவும் மூவர் தமிழும் முனிவாசகமும் இந்த அந்த எல்லா நூல் தொகுப்பு, அதில் முனிமொழியும் கோவை திருவாசகம் இந்த நூல் தொகுப்பு எல்லாவற்றையும் சொல்லி அதை எல்லாவற்றையும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு சொல்கிற அந்த பாட்டு நமக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன் அப்படின்னா, வேறுபாடு இல்லாமல் திருக்குறள் தொடங்கி வேதம் அந்த எல்லா நூல்களிலேயும் நீ ஒரு அனுபவத்தை அல்லது ஒரு முடிவை பெற வேண்டும் என்பதாக அந்த பாடல் நமக்கு அறிவிக்கிறது. அந்த மாதிரி வர்ற இடத்துல அது சமய சார்பு இல்லாது, இந்த இதுக்கு உனக்கு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வர்ற ஒரு எடுத்துக்காட்டுற நூல்கள் அப்படின்னு அதை வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் பொதுவான ஒருவர் அல்லது வினையை வாழ்க்கையில் வினையை சந்திக்கின்ற ஒருவர், அதாவது கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலனாலும் வினை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் தத்துவத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நல்வழி போதுமானது. அதுக்கப்புறம் சைவ சமயம் சார்ந்து இருக்கிற ஒருவன் இந்த திருமுறை இது அது எல்லாத்தையும் படித்து அவன் அனுபவிக்க தெரியாமல் அனுபவம் எப்படி பெறுவது என்பதாக கேள்வி பதில் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சிவபோக சாரம் நன்றாக உதவும். இந்த ரெண்டு நூலுமே, ஒன்று சமய வாழ்வில் நேரடியாக வந்துவிட்டவனுக்கு சிவபோக சாரமும், சமய வாழ்க்கைக்கு வராமலே வினையை பற்றி தெரிந்து கொண்டவன் நல்வழியும் படித்தால் தத்துவ வாழ்க்கையை அவன் பெற முடியும் அல்லது உயர்ந்த வாழ்க்கையை உண்மையான நெறியை பெறுவதற்கு அது உதவும். இது ஒரு அடிப்படை. சிவவாக்கியர் போன்ற நூல்கள் எல்லாம் எப்படி என்றால் அதாவது எல்லாவற்றையும் போட்டு உடைத்து உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு தீவிர அதாவது ஞான தேடல் உள்ளவனுக்கு உதவுகிற நூல் சிவவாக்கியருடைய அந்த நூல். அதே மாதிரி துகளர் போதம், அந்த ஒழிவில் ஒடுக்கம் இந்த மாதிரி நூல்லாம், இந்த ஒழிவில் ஒடுக்கம் துகளர் போதம்னா இந்த அனுபவத்தில் இருக்கிற உண்மைகள் என்ன, அந்த அனுபவத்தில் இருக்கிற அந்த அதாவது ஒரு பெரிய
அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அந்த அனுபவத்தில் என்னென்ன தடை இருக்கிறது, என்ன மாதிரி அந்த அனுபவம் இருக்கிறது, அது பற்றி ஐயம் இருக்கிறவன் படிக்க வேண்டிய நூல்கள் தான் அந்த ஒழிவில் ஒடுக்கம், சுகலறு போதம் போன்றவை. அருட்பெருஞ்சோதி அகவல் வள்ளலார் பாடும்போது அவர் ஒரு விஷயம் அதில் வைக்கிறார், நீங்கள் நம்ம அதை தொடர்ந்து படிப்போம், ஆனாலும் அதோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் நாம் இப்போ நாம் இப்போ படிக்கணும்னு ஆரம்பித்தா திருக்குறள் படிக்கிறது, அப்புறம் நாலடியார் படிக்கிறது, அப்புறம் நல்வழி படிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, திருமுறை படிக்கிறது, பெரிய புராணம் படிக்கிறது, அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்கிறது, இந்த மாதிரி சிவவாக்கியர், இந்த மாதிரி எல்லா நூல்களையும் படித்து முறையா மேலே வர்றது ஒரு நூல் வழி வர்ற முறை. இதிலெல்லாம் சொல்ற சின்ன சின்ன விளக்கங்கள், அப்புறம் முடிவுகள், பொருள் பற்றிய உண்மைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உலகத்துல ஒரு அதாவது இருக்கிற எல்லாத்த பற்றியும் தெளிவா பேசி ஒரு முடிவை நேரா பார்க்கணும்னா அதுக்கு வந்து அருட்பெருஞ்சோதி அகவல். அதனாலதான் அது நமசிவாயத்திலிருந்து வேற மந்திரத்தை மாற்றி அருட்பெருஞ்சோதி அகவல்னு சொல்றது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு இப்போ சாப்பாடு சரிக்கலை அப்படின்னா நாம் என்ன சொல்லுவோம், சாப்பாடு சரிக்குன்னா முதல்ல சாப்பாடு சரியில்லை, அதுக்கப்புறம் ஜீரண சக்தி இல்லை, அதுக்கப்புறம் எது கல்லீரல் சரியில்லை, கல்லீரல் சரியில்லை, அதுக்கப்புறம் குடல் சரியில்லை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன விஷயத்திலிருந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த இருக்கிறதோ, ஒரு தத்துவ ஆராய்ச்சியாக என்னென்ன மாதிரி எதெல்லாம் பேசணுமோ அது எல்லாத்தையும் முழுசாக பேசின ஒரு நூலாக நமக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க பார்க்க தெரியும். இதெல்லாம் எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, ஒரு பார்வை. இப்போ இந்த எல்லா இவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள்லாம் வேறு எந்த மொழியிலையும் கிடையாது, வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை கேட்டாலும் பதில் இருக்கிற மாதிரி நூல்கள் இருக்கிறது, ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிற முறை தான் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த பொதுமை ஞானத்துக்கு வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாமே அது, அதாவது பொதுமை ஞானம், அதாவது நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிறது அது நமக்கு முடியாது, அதனால் ஏற்றுக்கணுங்கிறது அது வேற. எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நம்பிக்கை வந்து இது வேற அது வேறன்னு சொல்கிற உலகத்தில் வேறுபாடு இல்லாமல் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வந்துருச்சின்னு சொன்னால், அப்போ நமக்கு இதில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய அனுபவம் தெரியும். அதனால தான் நான் வந்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வேறுபாடுகளை எல்லாம் நீக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை தொடர்ந்து பார்க்குறோம். நடுவில் இந்த மாதிரி வரும்போது இதில் இருக்கிற கிளை விஷயங்களாக நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு உதவுற மாதிரியான பாடல்களை நாம் பார்க்குறோம். போன வாரம் இந்த இறைவன் அந்த சஷ்டியை ஒட்டி நமக்கு வந்து அதில் கடவுள் பற்றிய விளக்கங்கள் இருக்கிற ஞான பேதம் எப்படி, அதாவது கடவுள் இத்தனை கடவுள் இருக்கிறாரு இப்படிலாம் இருக்குது, இதை நாம் எப்படி வேறுபாடு இல்லாமல் அனுபவிக்கணும், அதில் முருகன்கிறவன் எப்படி அருட்பெருஞ்சோதிங்கிறதுனுடைய விளக்கமாக வர்றான். இப்போ அடுத்த வாரம் நம்ம சனிக்கிழமை வந்து தீபம் தொடங்குது, அடுத்த நாள் தீப திருவிழா நடக்குது, ஆனால் சனிக்கிழமை இரவிலிருந்தே நமக்கு இதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்குது. நம்ம அடுத்த வாரமும் அந்த கார்த்திகை தீபம் நமக்கு அதை நான் சொன்ன மாதிரி அந்த வாய்ப்பு வருது. இதில் அப்போ நம்ம சிந்தித்தது ஒன்று சிந்தித்தோம், என்ன சிந்தித்தோம்னா, நாம் மேலே கடவுளுக்கு போகிற மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலையும் வினையிலிருந்து எப்படி நம்மளை மேலேற்றுறான் அப்படிங்கிற விஷயத்தையும் அதோடு சேர்த்து பார்த்தோம். அதுதான் போன சென்ற சொற்பொழிவினுடைய ஒரு இறுதியாக வந்து நின்னது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து இப்போ கடவுள் அனுபவம் அப்படிங்கிறது பெரிய கடவுளை நோக்கி வரணும். நான் திருமுறை பாடுறேன் அல்லது ஏதோ ஒரு பாராயணம் பண்ணுறேன், இதில் எனக்கு பெரிய கடவுள் அனுபவம் வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்குற மாதிரி தான் நான் கொண்டாந்து நிறுத்தினேன். ஆனால் நமக்கு எது பெருசாக தெரியும்னா, வினை தான் பெருசாக தெரியும். கடவுள் கூட பரவாயில்ல, அது எப்பயா தெரிஞ்சுக்கலாம், நம்ம வினை எப்படி போகும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அன்னைக்கு நிறைவாக முடிக்கும்போது கூட நம்ம ஐயா வந்து அவ்வினைக்கு வினையாம் பாட்டை பாடி முடிச்சுட்டு போனார் இந்த தீபாராதனையின் போது. அதனால் இப்போ நமக்கு என்ன ஒரு பெருமான் அறிவுறுத்தல்னு கேட்டால், சிவபோக சாரத்தில் இன்னும் கேட்டால் வினையை பற்றி ரொம்ப தெளிவாக ஔவையார் சொல்கிற மாதிரி, வினையை பற்றி சைவம் சார்ந்து தெளிவாக விளக்கிற, நேரடியாக விளக்கிற ஒரு நூல் நமக்கு சிவபோக சாரம்.
அது ஏழாவது தலைப்புல இந்த பனி அறுத்தல்ங்கிற தலைப்புல ரொம்ப விரிவா நம்முடைய குருஞான சம்பந்தர் அவர்கள் ஏறக்குறைய நமக்கு வந்து ஒரு 20 பாட்டுக்கு மேல, அதுல 20 பாட்டு 24 பாட்டு கிட்டத்தட்ட வைக்கிறார். இந்த ஏழாவது தலைப்பு பனி அறுத்தல 73வது பாடல் தொடங்கி 106வது பாட்டு வரைக்கும், அதுக்குள்ள எல்லாமே வினை சம்பந்தப்பட்ட, அதாவது பனி அறுத்தல் அப்படின்னா வினையை அறுக்கிற விஷயத்தினுடைய அதை பத்தி நேரா வினைன்னு சொல்லாம செயல் அறுத்தல் அல்லது பனி அறுத்தல் அப்படிங்கிற மாதிரி அதை வைக்கிறார். ஏன்னா வந்து அதை வினைன்னு பார்க்காம அதை செயலா மாத்தி செயலை வந்து அதாவது பனினா வேலை அப்படிங்கிற மாதிரி அதை மாத்தி அது நமக்கு வந்து ஒரு வடிவம் கொடுக்குறார். நாம செய்யற ஒரு ஒரு வேலைக்குள்ளேயும் வினை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து நிறுத்துறார். அதுதான் குருஞான சம்பந்தர் பண்ற விஷயம். இதுல வந்து இப்ப கடவுள் வந்து என்னுடைய வினையை தீர்க்கணும் அப்படின்னு நான் போயிட்டு திருமுறை இருக்குது நம்ம படிச்சு தீர்க்கிறோங்கிறது ஒரு பக்கம், விநாயகர் எப்படி வந்தார் அப்படின்னு நம்ம திருஞான சம்பந்தர் என்ன பதில் சொல்றாரு, பிடி அதன் உரு உமை கொல்ல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன். இப்போ ஐயா வந்தார், இதுதான் அந்த அவ்வினைக்கு இவ்வினையாம் பாடிட்டு போனது. இப்போ அதே மாதிரி அவர் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அந்த அடியவர்களுடைய இடரை களைவதற்காக கணபதியை வர செய்தான் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றார். இப்போ இடர் அப்படின்னா என்ன, அடிய அதாவது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி அப்படின்னு அடையாளம் கொடுக்கிறார் திருநாவுக்கரசர். இது வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இது எல்லாமே நான் இப்போ சொல்றது. வந்து திருஞான சம்பந்தர் விநாயக பெருமானை பற்றி சொல்லுவது அடியார்களுடைய இடரை நீக்குகிற கணபதி. இப்போ இடரை எல்லாரும் தானே, நாம் எல்லா கடவுளும் தான் தீர்ப்பாங்க. ஆனால் விநாயகருக்கு அப்படி ஒரு பேரை வந்து திருஞான சம்பந்தர் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ மறையுடையாய் தோளுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிழையுடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசினார் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அங்கேயும் இடர் தானே சொல்கிறாரு. இப்போ நெடுங்காலத்து இறைவன்கிட்டையும் இடர்களையறதை பற்றி பேசுகிறார். இப்போ ரெண்டு பேருக்கும் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், நெடுங்கலம் மேயவன் இடர் களைய மாட்டான், எப்படிலாம் இடர் களைய மாட்டான்றத நேராக சொல்றார். இடர் களைய மாட்டான்ங்கிறத பத்தி தான் பேசுறார். இடர் களையுங்கிறது அப்புறம், இடர் எப்படி இருந்தா களைவான்ங்கிறத எதிர்முகம் சொல்றது. அதாவது நிறைவுடையார் இடர் களையாய் தானே முடிக்கிறாரு, அப்புறம் என்ன அர்த்தம், களையாதவன் தான் அர்த்தம் அதுக்கு. இடரை நீக்காதவன், எதனால நீக்காதவன், மறையுடையவன் தோளுடையவன் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையவன் பிஞ்சகன் என்று பேசவில்லை என்று சொன்னால் இடரை களைய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதான் அதுக்கு அர்த்தம். என்ன நாம சொல்றோம்னா, விநாயக பெருமான் இட இப்ப இறைவன் இடர் கலையில்தான், நம்ம விநாயக பெருமான் கிட்ட போனா இடர் களையுமா களையாது, திருஞான ஆஸ்பர் இந்த யாரு நம்ம திருஞான சம்பந்தர் வாக்குப்படி களையுமா களையாது. பரவாயில்லப்பா, நெடுங்கிழமை இறைவன் தானே களைய மாட்டான், நான் விநாயகத்தை போய் கலைஞ்சிக்கிறேன் அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சிங்களேன், அதுதான் கரெக்டான வழின்னு வச்சிங்களேன். இப்போ தப்பாக ரைட்டா அது சரிதான். இதில் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையினுடைய இடரோட தன்மையை பொறுத்து இந்த வேறுபாடு. இப்போ வந்து நீங்கள் இதை வச்சிங்களேன், மயிலாப்பூரில் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நான் வந்து உங்களை நல்லா நீங்களே யோசிக்கிற மாதிரி இந்த கேள்வி, நம்ம ஏதோ மழுப்பிக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க, இந்த கேள்விக்குள்ளே நீங்களாக உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன பெருமானுடைய அனுபவத்துக்கு ஒரு தடை இல்லாத விடை கிடைக்கும். மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் பாடுறது என்னவோ விழா பற்றிய பதிகம். ஆனால் சேக்கிழார் என்ன சொல்கிறாருன்னா, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைப்பார். யாரு? ஆமா, அவர்தான் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் அப்படின்னு சொல்றார். இப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா,
தெரிஞ்சா அந்த விழாவோட அடிப்படை அடியவர்களுக்கு உணவிடுதல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு அதில் நமக்கு கிடைக்குது, முதல் விஷயம். ரெண்டாவது, அதில் என்ன, நம்ம அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லும்போது தெளிவாக சொல்லுவோம், இறைவன் அடியவர்களுக்கு உணவிடுவது தான் சிறந்த கொள்கை என்று சைவத்துக்கு இருக்கிறது. இந்த கொள்கை உண்மை என்று சொன்னால் இந்த எலும்பு சாம்பல் பெண்ணாக வரட்டும் என்று திருஞான சம்பந்தர் சொன்னார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். சரிதானே? சரி, இப்ப அதுல என்ன அர்த்தம், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர்தம் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாம் எனில் உலகர் முன் வருக. இப்ப நீங்க மதிசூடும் அன்னலார் அடியாருக்கு உணவு வழங்குகிறீர்கள் என்று சொல்வதுதான் உண்மை. அப்ப மற்றவங்களுக்கு சாப்பாடு போடலாமா வேணாமா, அதுல வினை தீருமா தீராதா, இதுதான் அதுல கேள்வி. சிவன் அடியவர்களுக்கு உணவு இட்டதுதான் முக்கியங்க. இப்ப நாம வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போறோம்னு வச்சுங்களேன், அதுல யார் சிவன் அடியவர்? என்ன தாயா, சிவனடியவர் தானே அதில் வர்ற, 1000 பேர் வந்து வராங்க சாப்பாடு போகிறோன்னு வச்சிங்களேன், 1000 பேரும் சிவனடியாரா இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கிடக்கூடாது. நீங்கள் கூப்பிட்ற 1000 பேரும் சிவனடியவர் தான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சிவனடியவரெல்லாம் கூப்பிட்றீங்க சார், நீங்கள் பொதுவில் எல்லாரும் போகிறவங்க வரவங்களை கூப்பிடல, ஒரு அழைப்பு இதே நீங்கள் சிவனடியார்னு பார்த்து பார்த்து கொடுத்து ஒரு 1000 பேரை கூப்பிட்றீங்க அப்படின்னு வச்சிங்க. முதல்ல இந்த 1000 பேருக்கும் உணவு இடுதல் உண்மை என்று சொன்னால் இந்த பெண் சாம்பல் பெண்ணாக வரட்டும் சொல்றாருல்ல. இப்ப நீங்க ஒரு 1000 பேருக்கு சிவனடியவர்களுக்கு உணவிடுதல் சொல்லிட்டு முடிவு பண்ணா, இந்த 1000 பேரை கூப்பிட்டோம்ல, இவங்க திருநீர் அணிந்திருப்பதனால் சிவனடியவரா, சைவ உணவு உண்பதனால் சிவனடியவரா, அல்லது வந்து சிவ பாராயணம் செய்வதனால் சிவனடியவரா, அல்லது நமசிவாய மந்திரம் சொல்வதனால் சிவனடியவரா, எதை வச்சு சிவனடியார்னு சொல்றது? கொஞ்சம் சிக்கலா இருக்குது இல்லங்க. ஆனா சிவனடியவருக்கு உணவிட்டா நீங்க சாம்பலும், அப்ப எது திருஞான சம்பந்தர் அங்க சாப்பிட்டுக்கிறாருன்னு அர்த்தம் அந்த வீட்டுல. அதாவது ஒண்ணு, அவரு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சாப்பிட்ருக்கணும், இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே அவருக்கு சொல்லாம சாப்பாடு போட்டிருக்கணும். ஆனா அது மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை, நமக்கு தெளிவா அந்த விஷயம் தெரியல. ஆனா விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருஞான சம்பந்தர் அங்க வர்றாரு, இந்த கொள்கையை சொல்லி திருஞான சம்பந்தர் சாப்பிட்டாரோ இல்லையோ, ஆனா அந்த கொள்கை வந்து உண்மையானதுன்னு பெருமான் நிறுவறான். அது எங்க சாப்பிட்டாலும் சரி, சிவனடியவர்களுக்கு உணவிட்டாலே உங்களுக்கு வந்து என்னது, அது உயர்ந்த வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது கொள்கை வெற்றி பெறுது. எதுல? திருஞான சம்பந்தர் வார்த்தையில. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம்ல, இந்த சிவனடியார்னு ஒரு பேரை சொன்ன உடனே வேறுபாடுலாம் சொன்னேன்ல, திருநீரா அல்லது நமச்சிவாய மந்திரமா அல்லது பாராயணமா எதுன்னு கேட்கறேன்ல, இது எதுக்கு இந்த கேள்வி வந்தப்பவே என்ன தெரியும்னு கேட்டா, வேறுபாடு இருக்குது அப்படின்னு தெரியும். சரிதானே? என்ன வேறுபாடு இருக்குது? வெறும் மந்திரம் மட்டும் சொன்னா போதாது, வெறும் திருநீர் மட்டும் அணிந்து கொண்டா போதாது, எல்லா விஷயமும் வேணும், அப்பதான் சிவனடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல வருதா இல்லையா? வருது இல்ல. வெறும் ஒரு சடங்கு மட்டும் போதாது, இன்னும் நிறைய வேலை செய்யணும், நிறைய விஷயம் இருக்குது, ஒன்னு சரியாக்கி போகணும், அல்லது வந்து இன்னும் நம்ம கடவுளை வச்சுக்கிட்டு தொண்டு செய்யணும் அப்படின்னு இன்னும் சில செய்தியும் அதுல சேருதா இல்லையா ஒரு சடங்கோட கூட? அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட அதை நாம முடிக்கிற மாதிரி இல்லை. அதனால நம்ம இடர் கலையணும் அப்படின்னா, மறைவுடையாய் தோளுடையாய் வார்த்தடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று இறைவனை பேசுறதுன்னா என்ன அப்படின்னு நம்ம சொற்பொழிவாளர்கள் விளக்கம் சொல்றதை தாண்டி உங்க அனுபவம் வரணும். இப்ப மறைவுடையாய் அப்படின்னா என்ன? வேதங்களை உடைமையாக கொண்டவன், தோளுடையாய் இடையிலே புலித்தோல் அணிந்தவன், வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் சடை மேல் பிறையுடையவன், பிஞ்சகன் அருளுடையவன் என்று பேசினல்லால், பேசாது பேசாம போனா என்ன பண்ண மாட்டான், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இடர் களைய மாட்டான். அப்ப பேசாதவங்களுக்கும் இடர் களையணும், பொதுவில் எல்லாருக்கும் இடர் களையணும்னா என்ன பண்ணுவான்,
விநாயகர்கிட்ட அனுப்புவோம். இது ஒரு மெத்தட் நான் சொல்றது. அதாவது நீங்க, அதாவது திருஞான சம்பந்தர் வாக்க வச்சு நான் இப்படி ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஆர்குமெண்ட்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. என்ன உதாரணம் சொன்ன? இடர் பெருமான் கிட்ட அவர் இந்த முறையில பண்ணலன்னு சொன்னா அப்ப எல்லாருக்கும் இடர் கலையிற ஒரு மெத்தட் இருக்குது இல்ல. சரி, விநாயகர் பெருமான் கிட்ட அனுப்புறான் இப்போ. இதுதானே ஒரு ரூட்டு. ஒரு முதல்ல ஒரு ரெண்டு ரூட்டை கிளியர் பண்ணிட்டேன். இப்ப அடுத்தது என்னன்னு கேட்டா, சரி விநாயகர் பெருமான் என்ன மாதிரி இடையில கிளியர் பண்ணி உங்களுக்கு என்ன தருவாரு? அம்பையாருக்கு விநாயகர் பெருமான் கொடுத்தது இந்த விஷயம் எல்லாம் வேற. நீங்க உடனே, அதாவது இந்த மூலாதாரத்துல எழுந்து அந்த மூலாதாரத்துல இருக்கிற அந்த ஆற்றலை எழுப்புறது விநாயகர், அதைத்தான் இதுல சொல்ல வர்றாங்க அப்படின்லாம் அந்த கதைலாம் எனக்கு வேணாம். நான் ரொம்ப எளிமையா சாதாரணமா இந்த பிரச்சனையை பத்தி பேசுறேன். இப்போ பிரச்சனைக்கு ஒரு உதாரணமா தான் அதை எடுத்துக்கினேன். நீங்க விநாயகர் பெருமான் மூலாதாரத்தில் எழுப்புறாரு, சிவபெருமான் குண்டலியில் எழுப்புறாருன்னா நான் இங்க சொல்ல வரல. இடர் அடியவரையினுடைய இடரை களைவதில் பெருமான் ஒரு வேறுபாடு வைத்திருக்கிறான். நெடுங்கல பதிகத்தின் படி பார்த்தால் இறைவனை இப்படியெல்லாம் பேசவில்லை என்று சொன்னால் இடர் களைய மாட்டான். ஆனால் அடியவர் இடர் கடிகணபதி வர அருளினன் என்று திருஞான சம்பந்தர் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார். அப்ப அடியவர் இடரை களைவதற்கு என்று இறைவனே அப்படி பேசுறவங்க இடரையும் அவன் களையாம விநாயகரை வச்சு களைவானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதுக்குள்ள. அப்ப என்ன இதுல என்ன விஷயம் கேட்டா, இது அப்படியே இந்த உதாரணத்துக்குள்ள போட்டு மண்டையை உடச்சிக்காம எளிமையா ஒரே விஷயம்தான். இறைவனுடைய அனுபவத்தை வேதம் என்ற நூலை வைத்து கொண்டு தெரிந்து சொன்னாலும், அல்லது வேத அனுபவம் இது என்று சொன்னாலும் இடர் களைவானா களைய மாட்டானா அப்படி போனோம் இப்போ. அதுக்கப்புறம் அப்படி தெரியாதவங்களுக்கும் இடரை களைஞ்சி கொண்டு வரணும். அப்ப யார வச்சு அந்த வேலையை பண்றான்? அப்ப அவங்க என்ன இடரை கெடுப்பாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன். விநாயகர் பெருமான்கிட்ட போனா உனக்கு வேதத்தையும் தெரியாது, அப்புறம் வந்து பெருமான் தலையில திரை வச்சுக்கிறான்றதும் தெரியாது, அதுக்கு என்ன காரணம் தெரியாது. முதல்ல உனக்கு அது தெரியாம இருக்கிறதுக்கு என்ன தடை இருக்குதோ அதை நீக்குவார். இப்படி வச்சுக்கணும் முதல்ல. என்ன சொன்னேன் இப்போ, இடர் நீக்கிற மெத்தட் எப்படி சொன்ன? பெரிய இடரை அவர் நெடுங்கலமேய இறைவன் நீக்கிறான் சொன்னா, அந்த அது தெரிஞ்சிக்காம மற்ற இடர் இருக்குது இல்ல, அதை இவர் நீக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ இறைவன் பெரியவன் சொன்னா, கீழே இடரை களைவதற்கு விநாயகர் இருக்கிறார் சொன்னா, அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இருக்கிற தடையை இறைவன் நீக்குவான். அந்த அருளை பெறுவதற்கு உரிய வழிமுறைகள் தெரிந்து கொள்ளாம ஒரு தடைகள் இருக்குது இல்ல ரெண்டாவது ஸ்டெப்ல, இந்த தடையை இவர் நீக்குவார். அப்ப என்ன அர்த்தம்? தடையையும் நீங்க நேரா அது வச்சு பார்க்க கூடாது. முதல்ல நம்ம பக்கத்துல என்ன தடை இருக்குதோ அதை பத்தி தான் இப்ப பேசணும். அது பேர் தான் என்ன பேரு? அந்த தடையை கொஞ்சம் விரிவா பேசினா வினைன்னு வந்து நிற்கும். இவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் வினையை அறுக்கிறவன் விநாயகன் அப்படின்னு நம்ம அதை அப்படி மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாம கடவுள் அனுபவம் அதை இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கெல்லாம் பேசலாம், சொற்பொழு கேட்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறது எதுவோ முதல்ல அதுதான் தடை. அந்த தடைனா என்ன, அது எப்படி தடையா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கையோட நிலவரம். இப்போ இந்த நிலவரத்துல தான் நீங்க என்ன பண்றோம் வந்து, நமக்கு வினைன்னு ஒண்ணு தெரிஞ்சிட்ட பிறகு அதை எப்படி கோத்து விடலாம் அப்படின்னு பாக்குறோம். கோத்து விடுற வேலை தான் நம்ம வேலை. அதை தான் நம்ம திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட பதிகத்துல, இப்போ திருநீலகண்ட பதிகம் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க அதான பாடுறீங்க, அதுதான் அதை வச்சுதான் இப்ப பிரச்சனை. இப்ப வந்து பேரு நீலகண்ட பதிகம், பாடுறதுலாம் அது இல்லை, எதை பத்தி? வினையை பத்தி தான் பாடுவார். ஆனா ரெண்டு விஷயம் பண்றாரு அதுல. செய்வினை ஒன்ன பண்ணிட்டு மீதி பாட்டுல எல்லாம் தீவினையை பத்தி தான் பேசுறார். முதல்ல செய்வினை, முத பாட்டுல அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அசுது அறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதுல அந்த படிமுறையை திருஞான சம்பந்தரே அழகா வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, அந்த வினைக்கு இந்த வினை என்று சொல்லுகிறோம் நாம,
யார்? நல்ல வேலை நமக்கு மரியாதை கொடுக்குறாரு. என்ன மரியாதை கொடுக்குறாரு? என்று அறிவீர் அப்படின்னே மரியாதை கொடுக்குறாரு. சரிதானே? கொடுத்துட்டு ஆனால் உய்வினை வந்து நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் என்றேன்னு சொல்கிறார். இந்த உய்வினை வந்து நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் என்றேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்ற வினை வந்து நாம் வர்ற வினை இருக்குல்ல, இந்த வர்ற வினையை அனுபவிக்காமல் இருந்தால் உங்களுக்கு அது ஒரு குறைங்கிற அதில் அந்த வரி என்ன அர்த்தம்? உய்வினை நாடாது இருப்பதும் உன் தமக்கு ஊனம் அன்றே. அப்படின்னா நீ அனுபவிக்க வேண்டிய வினை வந்து நாடாது இருக்குது, நீ அந்த மாதிரி தடுக்கலான்னு சொன்னாலும் ஒரு ஊனம், அது வந்து ஒரு குறையாயிடுங்கிறார். அது கொஞ்சம் முக்கியமாக வச்சுக்கணும் நீங்கள். உய்வினை நாடாது இருப்பதும் உன் தமக்கு ஊனம் அன்றே. உய்வினைனா அனுபவிக்கிற வினை, அந்த வினை வந்து சேராது இருப்பது என்று சொன்னால் உமக்கு ஊனம். ஊனம்னா ஒரு குறை. முடிஞ்சுதா? அதுக்கு அடுத்ததுதான், கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும். நீ என்ன பண்ணணும்னு கேட்டால், உய்வினை பற்றி விட்டு அந்த வினைக்கு இந்த வினைன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, ஆனால் இப்போ வர்ற வினையை நீ தடுக்கலான்னு பேசினா அதுவும் குறைப்பாங்கிறார். யாரை பார்த்து சொன்னார்? அதுக்கு இது வினைன்னு சொல்கிறான்ல, அதுக்கு இதுனா என்ன அர்த்தம்? அவ்வினைக்கு இவ்வினைன்னா அந்த வினைக்கு இந்த வினை வந்து சேருதுன்னு அவன் சொல்லலை. அதை ஒழிக்கிறதுக்கு இந்த வேலை செய்ய, இது யார் சமணர்கள் மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறது? இது முதல் விஷயம். சமணர்களும் இதில் இதில் வந்து அவங்க நினைவு கூறப்படுகிறார்கள். அந்த மாதிரி பேசுகிறியப்பா, உய்வினை உன்னை அனுபவிக்க வேண்டிய வினையை தடுக்கிறேன்னு சொன்னால் அது உனக்கு குறையா போயிடும். முதல் விஷயமா அதை ஏற்றுக்கோ. இதுதான் முதல் விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்று. உன்னால் ஒன்ன கைவினைனா சரியை கிரியேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பேர் சொன்னால் ஞாபகம் வரும். கைவினை செய்து எம்பிரான் கழல், அது உள்ள இந்த செயலுக்குள்ள இறைவனுடைய திருவடி ஞானம் உனக்கு இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு பேர் என்ன? அடியவன்னு பேர். இப்போதான் நம்ம முன்ன திருஞான சம்பந்தர் பாட்டில் அடியார்னா என்ன, அப்புறம் அதில் அடியார்னா என்னன்னு நம்ம திணறிட்டு இருக்கிறோம்ல. அடியார்னா முதல் விஷயம் இதுதான் வரி. நீங்கள் மற்றதெல்லாம் ஞாபகத்துக்கு தரதே இல்லை. கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுபவர்கள் அடியவர்கள். கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். முடிஞ்சிச்சா? செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இந்த செய்வினைங்கிறது நீங்கள் செய்யறதுக்கு எதிர்வினைன்னு அர்த்தம் இருக்குது, மற்றவன் நம்மளை அழிக்கிறதுக்கு பண்ணுற வினையனும் இருக்குது. செய்வினைனாலே சாதாரண பொருள் அதான். செய்வினை யாரோ வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, நம்மளை அழிக்கிறதுக்கு இந்த சூனியம் வைக்கிறாங்கன்றான். ஆ, பில்லி சூனியம் தான் செய்வினைன்னு வழக்கத்தில் இருக்குது. இந்த அதே சமயத்தில் நம்ம தத்துவமாக பார்த்தா என்ன அர்த்தம்? செய்வினை என்பது நாம் செய்கிற காலத்திலேயே உண்டாகி விடுகின்ற எது அது ஆகாமியம்னு சொல்லுவோம்ல, அந்த ஆகாமியத்தையும் இதுக்குள்ளே நீங்கள் நினைவு கூறலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியவர்னா என்னன்னு பதில் கிடைச்சிருது. கைவினை செய்து எம்பிரான் கழலை நினைப்பவர்கள் அவங்க தான் அடியோம், நாம் அடியோம் என்று சொல்ல தகுந்தவர்கள். இவங்களுக்கு எதிர்வினையாகி ஆகாமியம் வராது, மற்றவன் நம்மை அழிப்பதற்கு செய்கிற செய்வினையும் வராது அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தில் செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் பாட்டை முடிச்சிடறார். அதுக்கு அடுத்த ரெண்டாவது பாட்டிலிருந்து கடைசியாக 10வது பாட்டு வரைக்கும் தீவினை அப்படின்னு வினையை அடையாளம் கேட்டார். இறைவனை பற்றி பாடும்போது திருஞான சம்பந்தர் ஒன்று பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, நன்று உடையானை தீயது இலானை அப்படின்னு அவனை பற்றி பேசும்போது கரெக்டாக அதை பேசுவார். ஆனால் இங்கே தீவினை அப்படிங்கிறத தெளிவாக ஒன்று அடையாளம் காட்டுறார். இந்த இந்த தீவினை அப்படின்னா என்ன? இப்போ வந்து இந்த பாட்டை தொடர்ந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் படிக்கும்போது படிக்கலாம். நீங்கள் தீவினை
அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்றவர். ஒரு சில இடத்துல சிறப்பிலி தீவினை, திருவிழி தீவினை அப்படின்னு அந்த தீவினைக்கு சீற்றமதாம் வினை, அது தீக்குழி தீவினை இப்படி ஒரு அடைமொழி, திண்ணிய தீவினை இப்படிலாம் கொடுக்குறார். இந்த தீவினைங்கிற பேரை மட்டும் சொல்றார தவிர அது எது அப்படிங்கிற மாதிரி நீங்க தெளிவா சொல்ல முடியாத அளவுக்கு அது அந்த வார்த்தை அந்த தீவினைங்கிறது நமக்கு இருக்குது. மற்றது முதல் பாட்டில் சொன்னது என்னவா தெரியவா தெரியுதே, என்னவா தெரியுதே, முதல் பாட்டில் சொன்னது தெளிவாக நம்ம கர்மா அப்படிங்கிற வினைன்னு தெரியுது. கர்மம் அல்லது கண்மம் அப்படின்னு சொல்லப்படுகிற வினையை தான் முதல் பாட்டில் சொல்லிட்டார். ரெண்டாவது பாட்டிலிருந்து பத்தாவது பாட்டு வரைக்கும் சொல்கிற தீவினைங்கிறது நீலகண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவத்தை அடையாளம் காட்டுகிற சொல். ஏன்னா பதிகத்துக்கு பேர் நீலகண்ட பதிகம். நீலகண்டம் என்பது ஆணவம், அது யான் எனது என்று சொல்லப்படுகின்ற விஷத்தை காட்டுகிற கண்டத்துக்கு பேர் தான் என்ன, நீலகண்டம். அப்ப யான் எனது என்று சொல்லுகின்ற வினையை பற்றி நமக்கு 8-9 பாடல்கள் அமைச்சு முதல் பாடல்ல நாம உலகத்தில் அனுபவிக்கிற வினையை சொல்லி 11வது பாடல்ல ஒரு முடிவான வாழ்க்கை பேற்று என்ன சொல்றாரு, வானவர் கோனோடும் கூறுவரே அப்படின்னா நிறைந்த உலகினில், அதாவது நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. அதுக்கு அர்த்தம் வந்து நீங்க சும்மா அந்த இந்த அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது. நிறைந்த உலகம்னா இந்த பெருவெளியில் பெருமானோடு கலக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க உடனே தேவர்களோட கூடுறது அப்படி இப்படின்னா எழுதக்கூடாது, அதுக்கெல்லாம் அர்த்தம். ஏன்னா இந்த பாட்டு ரொம்ப இந்த பெரிய அனுபவத்துக்கு உரிய பாட்டில் இது ஒரு முக்கியமான பாட்டு. இப்போ இந்த பாட்டை ஏன் சொன்னோன்னா, இந்த வினைக்கு நாம் இந்த பாட்டை பாடும்போது இது மனசில் வரணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அந்த வினைக்கு இந்த வினைன்னு இப்போ நாம் சொல்லுவோம்ல, அதாவது போன பிறப்பில் செய்த வினை இந்த பிறப்பில் இப்படி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுமா, ரைட். எந்த வினை இப்படி வந்து நிற்குதுன்னு சொல்லுவோம், சொல்லுவோம். ஆனால் அது நாம் சொல்கிறது சரியா இருக்காது. ஏன் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டால், போன இதில் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம்னு கேட்டால், இப்போ அசுரராக இருக்கிற அசுரன், அசுரர்னா யாருன்னா கெட்டவன் மிருக குணமாக இருக்கிறவன். இப்போ நாமலாம் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இங்கே தான் சொல்லணும் நினைக்கிறேன் சஷ்டியை வச்சு. என்ன அப்படின்னா நாம் மனிதன் ஆன்மா, இதுக்கு இருக்கிற நல்ல குணம்லாம் தேவர், இதுக்கு இருக்கிற கெட்ட குணம்லாம் அசுரர். இது ரெண்டும் சேர்ந்து கடைஞ்சா நம்ம கிட்ட இருந்து அமுதமும் வரணும் ஆனால் விஷமும் வரும். விஷம் மட்டும் வந்தால் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க, அமுதம் வந்தால் நீங்கள் மரணம் இல்லா பெறுவாள் வருவீங்க. இது நம்மளை கடையிற வேலை. இது உடனே நீங்கள் அமுதம் கடையிறதுனா இப்படியும் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அதாவது வடகலை அதாவது இடகலை பிங்கலையை வச்சு அதுக்கு நடுவில் சுழ்முனா நாடியை ஏற்றுறது தான் வந்து அமுதம் கடையிறது, முதுகுத்தண்டு வழியா இது வந்து கைலாயம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அது எல்லாருக்கும் சொல்கிறது கிடையாது, அது வந்து யோகிகள் தியான பரம்பரையில் போகிறவங்களுக்கு அந்த அர்த்தம். நமக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல குணமும் கெட்ட குணமும் தான் நமக்கு. நல்ல குணமும் கெட்ட குணமும் மோதிக்கிட்டா பெரும்பாலும் அதிகப்படியான எண்ணிக்கை கெட்ட குணம்தான், அதில் உங்களுக்கு விஷமும் வரும். நல்ல குணம் வந்தால் அமுதம் வரும். ஆனால் இந்த ரெண்டுமே ஒன்றா வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. இதை எடுத்து சாப்பிட்ற இறைவன் சாப்பிட்டா தான் உங்களுக்கு அமுதம் கிடைக்கும், இல்லைன்னா அமுதமும் கிடைக்காது, நீங்கள் அல்லோல கல்லோல பட்டு அழிஞ்சு போயிடுவீங்க. இதான வரலாறு. சரி, இந்த வரலாறு தான் திருநீலகண்ட பதிகம் மட்டும் இல்லை கந்த சஷ்டிக்கும் பொருத்தமாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. இப்போது இந்த அசுரர்கள் அப்படிங்கிறத இதை விட்டுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மிருக குணத்தில் வேலை செய்கிற இந்த ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பாரத போரில் துரியோதனனும் பஞ்சபாண்டவர்களும் அடிச்சுக்கிறாங்க. இன்னும் அதை அடிச்சுக்கிறாங்க. துரியோதனன் பீமன் நேராக அடிச்சுக்கிறது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு குரூப்பே சொல்கிறேன். இதில் அடிச்சுக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த பிறப்பில் இப்போ தர்மன் இவங்கெல்லாம் பிறந்து துரியோதனன் அடிச்சிருப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் வினை கொள்கை அப்படி தானே தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வினைக்கு இவ்வினைன்னு தானே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் கேட்கறதுனால குழப்பமாக இருக்குது சார், வேறு மாதிரி இருந்தால் நாங்கள் கதில், ஆமாம் நாங்கள் மறுபிறவியில் வந்து அவனுங்களை அடிப்போம் அப்படின் தான் நீங்கள் பட்சி வச்சுருக்கலாம்.
ஆனால் நான் கேட்கறதுனால சும்மா இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன விஷயம்னு கேட்டால், மறுபடியும் இந்த அடி வாங்கின பஞ்ச பாண்டவர் நல்லவனாக இருக்கிறதுனால மறுபடியும் அவன் அடிக்கிற மாதிரி பிறக்க மாட்டான், இவன் மேலே போயிடுவான். யார் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு இன்னும் துரியோதனோட மட்டமான குரூப் பிறந்திருக்கோம் இல்லை, அந்த குரூப்பை துரியோதனை மாதிரி பிறக்க வச்சு, துரியோதனை பஞ்ச பாண்டவர் மாதிரி பிறக்க வச்சு அவங்ககிட்ட அடி வாங்க வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் பொருத்தமாக சொல்லலாம். இந்த பொருத்தத்துக்கு தான் இது. ஏன்னா அப்போ கூட யார் வரமாட்டாங்க, அதில் அந்த குரூப்பே வராது. இந்த வினை கொள்கையில் இது ஒரு பிரச்சனை. வினை கொள்கையில் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் தான் அடிக்கடி இங்கே சொல்லுவேன், மணிமேகலை சிலப்பதிகாரத்தெல்லாம் அது வரைக்கும் அவன் யோசனை பண்ணான். அதனால தான் சமணர்கள் அது வினை கொள்கையில் அவங்க வந்து அதை தான் எடுத்துக்கிறாரு. அந்த வினைக்கு இந்த வினைன்னு பேசினா, அதாவது கோவலன் அடிப்பட்டது காரணம் முன்ன போன பிறப்பில் இந்த தப்பை பண்ணால் அவன் வந்து இப்போ பொற்கொள்ளனா பிறந்தான்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயே சந்திக்க வச்சு நம்மளை மிரட்டுறது. ஆனால் வினை உண்டு, அவங்க சொல்கிற விஷயம் தப்பு. இது வரைக்கும் நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதாவது சமணனை பொறுத்த வரைக்கும் வினை உண்டுங்கிறது மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் அவன் சொல்கிற முறையில் அது வராது. ஏன்னா அவனே மறுபடியும் இங்கே வந்தான்னா அப்புறம் அவனும் மேலே போக மாட்டான், இவனும் மேலே போக மாட்டான். இவனும் மறுபடியும் டவுன் ஆயிடுறான் இல்லை, அவனும் என்ன பண்ணுறான், மறுபடியும் இவனை கொலை பண்ணவன் அடுத்த பிறப்பில் இவன் வந்து இவனை கொலை பண்ணின்னுருப்பானா? எப்போ தான் விடுதலை? இப்போ அடுத்த பிறப்பில் கோவலம் போய் மறுபடியும் அவனை கொலை பண்ணுவானா? இல்லை ரெண்டு பேருக்கும் சமம் ஆகிடுதா? அது எப்படி விடுதலையை கொடுக்கறது? ஏன்னா அது ஒரு அது இந்த இதில் கொஞ்சம் மிரண்டவர் தான் புத்தர். அதனால தான் அவர் சுற்றி சுற்றி வர்ற சக்கரத்தை போட்டார். நாம் என்றைக்கும் சக்கரத்தெல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா சுற்றி சுற்றி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு விடுதலை கிடையாது. அதுதான் அவர் அப்படி போட்டுட்டு கடைசியாக இது எல்லாத்திலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு வேறு வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போனார். அவருக்கும் அதில் என்ன வரல, அனுபவம் கிடையாது. இப்போ அதனால தான் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தெரிஞ்சான சம்பந்தர் போன்றவங்கள்லாம் வினையை நீங்களாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. வினையில் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஒன்று வாழ்க்கையும் இழக்க முடியாது, இன்னொன்று திருப்பி திருப்பியும் பிறந்துட்டு அதே விஷயமாகவும் இருக்க முடியாது. ஒருத்தன் திருப்பி திருப்பி, அதனால தான் அவர் டெக்னிக்காக எடுத்தார் புத்தர். இவன் சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கிறான் சமணன். நாம் என்ன பண்ணணும், அதுலேருந்து உடச்சி வெளியே கொண்டு வரணும்னு பார்த்தார். அது வெளியே கொண்டு வர்றதுங்கிறது வாழ்க்கையை இழக்கிறது. நீ வாழ்க்கையை இழக்கவும் கூடாது, அதிலே சுற்றிக்கிட்டு இருக்கவும் முடியாது. அப்படி உனக்கு வாழ்க்கை புரியணும். நீ வந்து வினை கொள்கையில் ஏதோ தெளிவாக பதில் சொல்கிறான் அப்படிங்கிறது கிடையாது, வாழ்க்கையை புரிய வைக்கணும். இந்த புரிய வைக்கிற வேலை வரும்போது தான், இல்லைப்பா நீ வந்து உன் லெவலில் மட்டும் இல்லை, அது அது சமூகம் அப்படிங்கிற விஷயத்தில் நீ என்னென்ன மாதிரி பண்புகளோட நீ என்ன மாதிரி பயிற்சி எடுக்கிற அதை வச்சு தான் நீ உன் வாழ்க்கையை முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதுல, இந்த இவங்கெல்லாம் பார்க்காத ஒரு விஷயத்தில் சமூகமாக பார்த்த ஒரு ஆள் தான் நம்ம சித்தாந்தத்தில் வர வினை. அது எப்படி நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவபோக சாரத்தில் அந்த பனி அறுத்தலில் முதல் பாட்டு, பனி 73வது பாட்டு அல்லது பனி அறுத்தல்ங்கிற தலைப்பில் வர்ற முதல் பாட்டு, அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என். இது ஒரு பாட்டு, இது எளிமையான பாட்டாக தான் தெரியுது, ஆனால் இதுக்குள்ள ஏகப்பட்ட உண்மையை அவர் புதைச்சி வைக்கிறார். தொடர்ந்து நீங்கள் நேரடியாக படிக்கிறதுலாம் வேற. இதில் என்னத்துக்காக இந்த பாட்டை நான் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன சொன்னேன்ல, அவன நல்லவன் கெட்டவன் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைப்பா. நீ அவனுக்கு உள்ளதை இறைவன் செய்யறான்னு சொன்னா, ஆனா நல்லவன் கெட்டவன் பேர் எடுக்கிறானே, அது எதனால? அப்ப ஈசனுடைய வேலை என்ன அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இதுக்குள்ள மொத்த விஷயத்தையும் போட்டு துவச்சி எடுக்கிறார் நம்ம குருஞான சம்பந்தர். இதுல நான் எப்படி எந்த விஷயத்துக்கு பதில் சொல்றதுன்னு தான் இப்போ எனக்கு பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ பாட்டை நீங்க எடுத்து கொடுக்கல, ஆனா விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து இப்போ ஒரு விஷயத்த அழகா கொண்டாந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொன்ன, உன் வாழ்க்கையே நீயே இழக்கிறதுங்கிற மாதிரியும் இல்லை, இதிலே சுற்றி கிடக்கிற மாதிரியும் இல்லை, ஆனால் அவனுக்கு உள்ளதை அவன் கொடுக்கறதுங்கிற மாதிரி விஷயத்தில் அது எல்லாம் அடங்கி போகுது. இப்போ எனக்கு உள்ளது தானே கொடுக்குறாங்க. இப்போ வந்து வினை கொள்கையில் நாம் என்ன தெளிவாக சொல்லுவோம், யாரோடதையும் யாரும் மாற்றிக்க முடியாது, நமக்கு உள்ளதை இன்னொன்னா மாற்றிக்க முடியாது. இது வந்து இப்போ இதில் இருக்கிற சைடு எஃபெக்ட்லாம் நிறைய சின்ன சின்ன கேள்வியாக வரும், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 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 சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஆழமாக வரோம், இந்த கான்செப்டை மட்டும் பதிய வச்சுங்க. இதில் வர்ற பிரச்சனை என்னங்கிறத நாளைக்கு நீங்கள் கேள்வியை கேட்டால் நாளைக்கு நம்ம சிந்திக்கலாம். நாளைக்கு நமக்கு தான், நாளைக்கு என்ன வேலைக்கிழமையா, நாளைக்கும் நமக்கு தான், அதுக்கப்புறம் சனிக்கிழமையும் இருக்குது, நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லை.
வினையில் இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம், நமக்கு உள்ளது நமக்கு அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அப்படிங்கிறது பாட்டு முதல் ரெண்டு வரி. இதில் என்ன சூசகம் வைக்கிறாருன்னா, இந்த பாட்டு நல்லா தெரியுதுல்ல உங்களுக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு உள்ளதை அவனை வச்சு கொடுக்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம், அவனுக்கு உள்ளதை இன்னொரு ஆளை வச்சு கொடுக்கறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதுக்குள்ள அந்த அர்த்தமும் வைக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப இந்த நாலு பேர் பார்க்கறதுக்கு எளிமையாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெட்டையாக போட்டு எப்படி நான் திருஞான சம்பந்தர் பண்ணாரோ, ஏறக்குறைய குருஞான சம்பந்தர் அந்த அவ்வினைக்கு இவனையாம் திருஞான சம்பந்தர் சொன்ன அதே பாணியில் இந்த பாட்டை வைக்கிறார் குருஞான சம்பந்தர். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளார். இப்போ நாம் இறைவன் தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வினை கொள்கையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா நான் இப்போ சொல்ல வேண்டிய கடமை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இது பேசிக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஞாபகம் சொல்லிடணும். ஏன்னா இப்போ புதுசாக கேட்குறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு அது சிக்கலாயிடும். அதாவது வினை அப்படிங்கிறது கர்மா, அது தெரிஞ்ச விஷயம். இந்த வினை அப்படிங்கிறது, இப்போ நான் பிறக்கிறேன், நீங்கள் பிறக்கிறீங்க, அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையாக பிறக்கிறேன், எனக்கு அவங்க அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க, இந்த விஷயம் எல்லாம் இருக்குது இல்லை. இதில் எங்கள் அப்பா அம்மா விதிக்கு நான் பிறக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அதுக்கு என்ன அதாவது அந்த சொல் அதான், அதை பதில் அதான். ஆனால் அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், எங்கள் அப்பா அம்மாவோட விதிக்கு நேர் விதியாக நான் இல்லை, என் விதியில நான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்கிறேன், எங்க அப்பா அம்மா விதிக்கு நான் வந்து பிள்ளையா பிறக்கிறேன், என் விதிக்கு அவங்க எனக்கு அப்பா அம்மா, அவங்க விதிக்கு நான் பிள்ளை. இப்படி ரெண்டு பதில் வரணும். அதுல அவங்க விதிக்கு நான் பிள்ளை, என் விதிக்கு அவங்க அப்பா அம்மா. இதை சேர்த்தீங்கன்னா, இது திருவள்ளுவர் தான் இந்த டெக்னிக்கையும் கையாள்வார். என்ன கையாள்வார்னா, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஒரு அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ரெண்டை வச்சு தான் பதில் சொல்ல முடியும். என்ன ரெண்டை வச்சுனா, பொருளை பற்றி உண்மையை சொல்லானா, எந்த பொருள் நீ யாருக்கிட்ட போய் கேட்குறையோ அதில் நீயா உண்மையை தெரிஞ்சுக்கோ. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவங்கிட்ட நீ கேட்குறையோ அவனை வச்சு அதுக்கு உண்மை தெரியும். ரெண்டாவது, நீ கேட்டப்பார் பொருள் அது எந்த தன்மையுடையதாயிருந்தாலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரெண்டு விஷயத்தையும் சொல்லுவார். நீ பொருளை வச்சியும் சொல்லு, யார கேட்டையோ அவங்கள வச்சியும் சொல்லுன்னு ரெண்டா சொல்றாரு பாருங்க. இதுல இதே மாதிரிதான், ஏன் வினை அப்படிங்கிறது அப்பா அம்மாவை முடிவு பண்ணுது. அப்பா அம்மாவுக்கு அவங்கள வச்சு அவங்க வினையை வச்சு பிள்ளைய முடிவு பண்ணுது. இது மாதிரி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல யார் வினையும் யாருக்கும் வரல அப்படிங்கிறது பதில். எங்க அப்பா அம்மா விதி எனக்கு வராது, என் விதி எங்க அப்பா அம்மாவுக்கு போகாது. இப்படி நீங்க எப்படி புரிஞ்சுக்கினீங்களோ அதுதான் இப்ப வந்து அந்த அவங்க அவங்கள வச்சு இறைவன் ஏற்றுவான்ங்கிறது நீ புரிஞ்சிக்க வேண்டிய முறை அப்படிங்கிறது இந்த பாட்டுல வர்ற அர்த்தம். அவரவரை கொண்டு இயற்றுமானால் அப்படின்னா, என்ன வச்சு என் வினையை இயற்றுறான் மட்டும் நீ முடிவு பண்ணுவியா அப்படின்னு கேட்டா, நல்லவன் கெட்டவன் சொல்றது எதனாலன்னு ஒரு அழகா ஒரு பதில போட்டு ரொம்ப அழகா விளையாடி இருக்கிறாரு. இதுல இப்ப நான் சொன்னது கேட்கறதுமா, கேட்கும் போது புரியுற மாதிரியும் தெரியுது, கேட்கிற வார்த்தையில தப்பில்லாத மாதிரியும் தெரியுது, ஆனா என்ன சொல்றங்கிறது சுத்தமா தெரியல அப்படிங்கறதுதான் உண்மை இல்ல. ஏன்னா எனக்கும் அது எப்படி சொல்றதுங்கிறது சொல்றதுன்னா, இப்ப நம்ம பழமா சாப்பிட கொடுக்கறது அதெல்லாம் இல்லை, ஆனால் வார்த்தை மட்டும்தான் என்னாலையும் சொல்ல முடியும். அது ஒரு ரப்பர் மாதிரி தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வினையை பற்றி புரிஞ்சிக்கிறது ஒரு ரப்பர் ரப்பரை போட்டு மெல்ற மாதிரி தான் இது. ரப்பரை போட்டு மெல்றதுன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த பசங்க பென்சில் எழுதிட்டு அழிக்கிறாங்கல்ல, அந்த ரப்பரை எத்தனை தடவை மென்னாலும் சுவைக்காது இல்லை, அதுதான் இப்போ படிக்கிறது. ஆனால் நீங்கள் சுவைக்கணும்னா உங்கள் வீட்டு பிரச்சனை எனக்கு சொல்லணும். இப்போ உங்கள் வீட்டு பிரச்சனையிலையோ அல்லது எங்கள் வீட்டு பிரச்சனையிலையோ நான் உள்ள பூந்தாதான் உங்களுக்கு அது வந்து இனிக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை அதில் தெரியணும். அது கூட இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தெரியாது. அது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது அதுக்குள்ளே. என்ன ப்ராசஸ்னா, முதல்ல நான் நினைக்கிற ஆசை, அப்புறம் நான் நினைக்கிறத தாண்டி எனக்கு நடக்காதது,
அப்புறம் என் பிள்ளைய நான் நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது, என் பிள்ளை நினைக்கிறத நான் செய்ய முடியாது, அப்புறம் பிள்ளையும் நானும் மோதிக்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே இப்படித்தான் அப்படிங்கிறது புரியறது. இது எல்லாமே உங்களுக்கு வினை தெரியாது, எல்லாமே ஆணவத்தில் தெரியும். இதை தாண்டி இதெல்லாம் எல்லாத்தையும் கைவிட்ட பிறகு வினை வந்து ஒரு சின்ன பல்பு இப்போ இன்வெர்டரில் எரியற மாதிரி எரியும், கரண்ட் இல்லாமல் இன்வெர்டரில் எரியற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், ஓஹோ வினைன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரப்பர் தான், அப்போ தான் அது இனிக்கும். அப்போ சரி நம்ம என்ன ஏதாவது சொல்லி தானே ஆகணும், இப்போ வந்து நான் ஏதோ சொற்பொழிவு சொல்கிறது இல்லை. இதை வினைனா என்ன அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா ஒரே விஷயம்தான், எந்த காலத்திலையும் என்னோட வினை அடுத்தவனுக்கு போகாதுங்கிறது உண்மைதான், ஆனால் அது மட்டுமே உண்மை கிடையாதுங்கிறது தான் பாட்டு. சரி வினை எப்படி வரும் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம், நாளைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கே நம்ம இப்போ வினைக்கு வந்து வினையை கணக்கு பெருமான் எப்படி பண்ணுறான், அப்புறம் ஒழுக்கம்லாம் எதுக்கு வருது, அப்புறம் தெய்வ பக்தி எப்படி வருது, இதில் வினையை நான் எப்படி கடக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது சின்ன ப்ராசஸ்லாம் இல்லை, அந்த ப்ராசஸுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இப்போ நாமெல்லாம் எல்லாரோட கொடுத்து வச்சவங்க, இப்போ இந்த கோயிலில் இப்போ நம்ம ஏன் சொற்பொழிவுங்கிறதுனால சொல்லலை, மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு இதில் உட்காந்துட்டு நீங்கள் நிற்கும்போதே உங்களுக்கு விடை கொடுக்கணும்னு பெருமா வேலை பார்க்குறான். அதுக்கு நான் என் சொற்பொழிவினால மட்டும் இல்லை, இந்த இடத்துல உட்கார வச்சே உங்களை வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க வைக்கிறான்னு சொன்னாக்கா நான் நீங்கள் ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. அது தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசில் பசங்க பாடம் கேட்டுட்டு பெரிய வயசு ஆகும்போது அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அனுபவிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இது காதில் விழுந்தாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இனிமையாக அது மாறும்போது ஓஹோ அப்படி நம்மளை காப்பாற்றுறாங்க கடவுள்னு நீங்கள் போலியாக சொல்லாமல் கடவுளுக்கு உள்ளே வந்து சொல்கிறது தெரியும். அப்போ அது வரைக்கும் தான் இது நடக்கும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தொடர்ச்சி கேள்வினா நாளைக்கு சொல்லுவேன், ஆனால் இப்போ இப்போ சொல்ல வந்த மையமான ஆழமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வினைங்கிறது அவன் செய்கிறது அவன் செய்கிற செயலுக்கு பேர் தான் வினை. இதை இப்போ இந்த வினைக்கு ஏற்ற மாதிரி பிறப்பு கொடுக்கணும், இது வந்து திட்டம். இது எங்கேருந்து தொடங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். வினை எங்கேருந்து தொடங்குதுன்னா நீங்கள் சொற்பொழிவு கேட்டிருப்பீங்க, வினைனா வினைன்ற சொல்ல மட்டும் கேட்டிருப்பீங்க, ஆனால் வினைங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி அது மட்டும் முடிஞ்சதுனாலே நான் பெரிய விஷயம் இன்னைக்கு எனக்கு, ஆனால் நேரம் போயிடுச்சு. இருந்தாலும் வினைக்கு உருவம் மட்டும் கொடுக்க பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பெருமான் உருவாக்குற முறையில் தான் வினை தெரியும் உங்களுக்கு. பெருமான் உருவாக்குற முறை இருக்குது இல்லை, என்ன மாதிரி உருவாக்கியிருக்கிறான் நம்மளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அறிவு நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் பெருமான் நம்மளை உருவாக்கின முறை. அதானே ஒரு அறிவிலிருந்து அஞ்சு அறிவு வரைக்கும் உள்ள பிறப்பை கொடுத்து என்னை மனுஷனா ஆக்குறான்னு சொன்னா எனக்கு அறிவு வரணும் அப்படிங்கிறது அவன் வேலை. அப்போ அறிவு வரணுங்கிறதுக்கு உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம எத்தனை பிறவி வேணாலும் கொடுத்து உங்களுக்கு வந்து நல்லா காது கேக்குதா, நல்லா படிக்கிறியா, நல்லா கண்ணு தெரியுதா, நல்லா என்னது அது மூக்குல வாசனை வருதா, நல்லா காலால நடக்கிறியா, இப்படின்னு எல்லா கால் இல்லாமையும் ஓடுறியா, கால் பறந்து போறியா, இந்த மாதிரி என்னென்ன பிறவி உண்டோ அத்தனை பிறவியிலையும் என்ன பண்றானா உங்க அறிவை விளங்க வைக்கிறது தான் வேலை. இது முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுனாதான் நம்ம பிறப்புல நாம யாரு வினைனா என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இந்த இதை வந்து இந்த தத்துவ சொற்பொழிவா நினைக்காதீங்க, இது இப்ப நீங்க புரிஞ்சிக்க ஆரம்பிக்க போறீங்க. என்னத்த நாம இப்படிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப சிலதை மட்டும் நான் அப்படியே சொல்லுவேன், சிலதுக்கு மட்டும் உங்களுக்கு சட்டமாக சொல்லுவேன், சிலதை வந்து பயிற்சியாக சொல்லுவேன். சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பிறப்பை நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா சட்டம். அப்போ இந்த மனுஷனாக நீங்கள் பிறக்கிறதுக்கு மனுஷனாக போன பிறப்பை ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அது 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 ஒத்துக்கினா தான் நான் அடுத்து சொல்கிறது உங்களுக்கு சரியானதுன்னு அர்த்தம். இப்போ மனுஷங்கிற பிறப்பை ஒத்துக்கினீங்கன்னா நீங்கள் எத்தனை பிறவி மனுஷனாக பிறந்தீங்கன்றத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் மனுஷனாக பிறந்தீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி புல்லிலிருந்து பறவை மிருகம் வரைக்கும் உங்களை புறக்க வச்ச பிறகு தான் மனுஷனா புறக்க வைக்கிறான் அப்படிங்கிறது தான் மாணிக்க வாசகர் சொன்னது. இதுதான் முறை, இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும். இதை ஏற்றுக்கிறதுக்கு நான் ஆர்கியூ பண்ணால் அது வேற சொற்பொழிவு, அதுக்குன்னே ஒரு சொற்பொழிவு, அதை வச்சு மட்டும் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ஏற்றுக்கிறது இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்,
நான் மனித பிறவியாக பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால், போன பிறவியின் தாக்கம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்படியே என்னுடைய முதல் மனித பிறவி என்பது ஒன்று உண்டு, இந்த முதல் மனித பிறவி என்று உண்டு என்று சொன்னால், அதற்கு முன்பாக இருக்கிற பிறவிக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு? நான் நேரடியாகவே முதலில் மனித பிறவியை எடுத்திருக்கிறேனா, அல்லது மனித பிறவி என்பதை எடுப்பதற்காக எப்படி எப்படி எல்லாம் நான் உருவாக்கப்பட்டிருப்பேன் அப்படி என்று சொன்னால், சட்டம் மனித பிறவிக்கு முன்பாக உன்னுடைய அறிவை ஐந்து கருவிகளில் இப்போது நீ பெறுகின்றாய் அல்லவா, அந்த ஐந்து வகையான கருவியை நீ தெளிவாக அனுபவிப்பதற்காக பெருமான் பயிற்சி கொடுத்திருக்கிறான். அந்த பயிற்சி தான் புல் முதல் விலங்கு வரையான பிறவி என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டால்தான் வினைக்கு உன்னால் வடிவம் கொடுப்பதற்கு புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புல்லிலிருந்து மிருகம் வரைக்கும் பிறக்கிறோம் இல்ல, அதுக்குள்ள என்னென்ன விளையாட்டுலாம் நம்ம விளையாடுவோம்னா, அந்த விளையாட்டுக்கு கணக்கு வழக்கு கிடையாது. அந்த விளையாட்டுல பெருமான் மட்டும் கணக்கு போட்டுப்பான், உங்களுக்கும் கணக்கை கொடுப்பான், ஆனா என்ன பண்ண மாட்டான், உங்களை போயிட்டு மேய விடுவான். மேய விட்டு நீங்க பயிரை மேய்ஞ்சிட்டீங்கிறதுக்காக அடி விடுவோம், ஆனா அந்த அடி வந்து உங்களுக்கு கணக்கா புண்ணியமாவோ பாவமாவோ போவாது. அந்த அடிக்காம பாரு, அவனுக்கு தான் புண்ணியமா பாவமா போகுமே தவிர, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்க ஒரு மாடா பிறக்கிறீங்க, பயிரை மேய்ஞ்சிட்டீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அது புண்ணிய பாவம் கிடையாது உங்களுக்கு. நீங்க அதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க தெரியலங்கிறதான் கடவுளுக்கு பிரச்சனை. நீங்க நல்ல புள்ள மேய்ஞ்சிங்களா அல்லது பயிரை மேய்ஞ்சிங்களாங்கிறத பத்தி கவலை இல்ல. புல்ல மேய்ஞ்சாலும் பயிரை மேய்ஞ்சாலும் நீங்க மேஞ்சத திருப்பி உங்களால எப்படி நீங்களா உள்வாங்குறீங்கிற பயிற்சி அந்த பசுமாட்டு பிறவியிலயோ மாட்டு பிறவியிலயோ உங்களுக்கு இருக்கணும். சரி, இது ஒரு உதாரணம். நான் சொல்றது பசுமாட்டுல எத்தனைலாம் நல்ல குணம் இருக்குதுன்னு நீங்க ஜுவாலஜிக்கலா எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவும் உங்களுக்கு பயிற்சி. அதுல ஒண்ணு பால் கொடுக்கறது அல்லது கன்றுக்குட்டிக்கு பாலை கொடுக்கறது, அதே சமயத்துல உங்களுக்கு கன்றுக்குட்டிக்கு எப்படி பாலை தக்க வைக்கிறது, அப்புறம் மாட்டுக்காரன் மாட்டை பாலக்காரன் தான் எப்படி கொடுக்கறது, அப்புறம் தானா எப்படி சொரியறது, அதுக்கு மேல பாலை லிங்கத்து மேல சொரியறதுன்னு நம்ம பாத்துருக்கிறோம்ல, அந்த மாதிரி நீங்க அதுக்குள்ள என்னெல்லாம் பயிற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கறதான். இப்ப லிங்கத்து மேல நேரா பால் சொரிய மாட்டுக்கு பெருமான் அங்கேயே வேலையை முடிச்சிடறான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அது மாதிரி எல்லா மாடும் செய்யாது, ஒரு மாடு தான் செய்யும், அது வந்து தனி. அந்த மாடு மாதிரி நீங்க மத்த மாட்டை கணக்கு போடக்கூடாது. ஒரு மாடு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்னென்ன ஞானம் உண்டோ அது எல்லாத்துக்கும் அது போகும். ஒரு தாவரம் சொன்னா அதுக்குள்ள அது என்ன மாதிரி வளர்ந்து அது என்ன மாதிரி வந்து சுவாசிக்குதா, அது இருந்துகிட்டே என்னெல்லாம் அது வந்து அந்த உயிர் எந்த வளர்ச்சியை அது பெறணும் அப்படிங்கறதுலாம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அது இப்ப ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர், அதாவது சிறுநீர் பேஷண்டா, அவன் நினைக்காமலே அவனுக்கு யூரின் வந்துடும், அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, நல்ல தொட்டாசி நீங்கள் இலைய மட்டும் அரைச்சி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை பாலில் தண்ணியில் சாப்பிட்டா அந்த மாதிரி உடனடியாக நீர் யூரின் போகாது அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது எனக்கு எப்படி புரிஞ்சுன்னு கேட்டால், அந்த தொட்டாசி நீங்க மாதிரி அவன் நினைக்காமலே வந்து யூரின் வருதுன்னு சொன்னால் அந்த மாதிரி கான்செப்டுக்கு உள்ள மருந்தாவே அதை பெருமான் படைச்சிருக்கிறான்னா என்ன அர்த்தம் அது? இது வந்து நான் சொல்றது ஆயுர்வேத மருத்துவம். அப்போ தொட்டாசி நீங்கிங்கிறது நீங்க, நான் இதுக்கு முன்னாடி வேற அர்த்தம் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், தொட்ட உடனே சுருங்குதுன்னு சொன்னா சென்சிட்டிவ், தொடு உணர்வுல அது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரிவு. இன்னொன்னு அதுக்குள்ள இருக்கிற தன்மை, அது மாதிரி மனுஷ பிறவியில் இருக்கிறதுக்கு நோய்க்கான மருந்து, இந்த ரெண்டையும் கடவுள் அதுக்குள்ள வச்சிருக்கிறான். அப்போ இந்த பிறப்பு திட்டத்துல உன்னுடைய நீ எப்படி இந்த சமூகத்துக்கு மருந்தா இருக்கிறங்கிறது ஒண்ணு, நீ எந்த மாதிரி அதை கத்துக்கிற அப்படிங்கிறது ஒண்ணு. அதனாலதான் நல்லார் பொல்லார்னு பேரு, உனக்கு வினை உனக்கானது அப்படிங்கிறது, இந்த ரெண்டும் சேரும். என்ன சொன்னேன் இப்ப நான், இந்த ஒரு அறிவிலிருந்து அஞ்சு அறிவு வரைக்கும் பிறந்த பிறப்புல உன்னை கத்துக்க வைக்கிற முறை ஒரு ப்ராசஸ் இருக்கும், இன்னொன்னு நீ பயன்படுற முறை ஒண்ணு இருக்கும். நீ பயன்படுற முறைக்கு பேர் தான் பண்பு, அது அல்ல அந்த அறிவு, இது எல்லாமே நீ கத்துக்கிற விஷயம் எல்லாமே. இப்ப தொட்டாசி நிங்கியா இருந்து உனக்கு சூடு சுவரணம் இருக்குதுன்னு சொன்னா அனிச்சம் பிறவியா பிறந்து அந்த சூடு சுவரணம் அதிகமா இருக்கும். இப்ப நமக்கு எல்லாம் பஸ்ல தேய்ச்சிக்கிறது, அப்புறம் இங்க தேய்ச்சிக்கிறது, வகுப்பறையில பாத்தீங்கன்னா சேர்லாம் காலியா இருக்கும், அஞ்சு பேரும் உன்னோட ஒண்ணு ஒராசி உட்காருவோம். அவனுக்கு எல்லாம் அதாவது என்ன சொல்றது, சூடு சுவரணங்கிறதே மறந்துடும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் அது பழக்கமா போச்சு நமக்கு. இப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இவனை பெருமான் தொட்டாசினிங்கியா புறக்க வச்சு அனிச்சமா புறக்க வச்சதெல்லாம் கத்து கொடுத்தான் பாரு, அது இவனுக்கு மூளையில வேலை செஞ்சு அது இப்ப பழக்கமா வரணும். இறைவன் எதையெல்லாம் அஞ்சு பிறவி வரைக்கும் கத்து கொடுத்தானோ அது கணக்கு வழக்கே இல்லாம கத்து கொடுத்துட்டு உன்னை தெளிவு பண்ணாம பாருங்க. இதுக்கு நடுவில் ஒரு திரைய போட்டுருவான், திரைய போட்டு மனுஷனா உனக்கு பிறப்ப கொடுத்த உடனே இது வரைக்கும் கத்து கொடுத்த எந்த ஒன்னையாவது நீ வெளியே கொண்டு வரணும். இந்த எந்த ஒன்னை கொண்டு வர்றதுக்கும் மூளை வேலை செய்யறதுக்கு பேரு அறிவு, அந்த செய்யற வேலைக்கு பேரு ஒழுக்கம்னு பேரு. இந்த அறிவும் ஒழுக்கமும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல வர வர, அல்லது நல்லதோ கெட்டதோ வர வர, புண்ணிய பாவம் வினைன்னு பேரு அது. இப்ப நீங்க வினை எங்க உருவாகுது, எனக்கு அஞ்சு அறிவு வரை பெருமான் கத்து கொடுத்தானே அதையெல்லாம் நானா செய்யற அப்படின்னு நான் கிளம்பணும். இப்போ இறைவன் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு தொண்டு, அவன் பண்றது எல்லாம் அதுதான் குனிய வளமாம் அடிமைன்னாங்க காரைக்காலமையார். இது வரைக்கும் அவன் செஞ்சதுல ஒரு சின்ன பீஸ இயக்க ஆரம்பிச்சா கூட மனிதன் அந்த பிற அது சின்ன பீஸ கூட ஆரம்பிக்க நீ வெளியே வெளியே கொண்டு வராத அந்த பிறப்பை பெருமான் முடிக்க மாட்டான். அது ஒரு கான்செப்ட் தான் அவன் வச்சுக்கிறான். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்ல, இந்த அஞ்சு அறிவு வரைக்கும் கொடுத்து உன்னை இப்ப மனுஷன் ஆக்குறான்ட்டு, நீயா கொண்டு வரணும், அதுதான் மனுஷன் வேலை, அங்கதான் புண்ணிய பாவம் வினையின் கணக்கு உருவம் கிடைக்குதுன்னு சொல்றேன்ல, இதுலயும் பெருமான் ஒரு அடிஷனல் கிஃப்ட் வச்சிருக்கான். என்ன கிஃப்ட்னா, அந்த பிறப்புல அது எந்த ஒண்ணு மூக்களவு அதுல தெரியுதோ அந்த ஆன்மாவுக்கு, அந்த ஒண்ணுல அது என்ன ஞானம் பெறணுமோ அது வரைக்கும் அந்த பிறப்பை நீட்டிச்சு அது நோயில அது இறப்பு மரணத்தை தள்ளி கிள்ளி போட்டு அல்லது அதுக்குள்ள யாரையாவது வச்சு அதை உணர வச்சுதான் அந்த பிறப்பை கட் பண்ற. இதுதான் நம்மை பிறப்பை வளர்க்கறது. இங்கதான் நல்லார் பொல்லாருங்கிற பேர் அவர் சொன்ன மூணாவது வரின்னா, நல்லார் பிற நல்லார் அதாவது நல்லார் பொல்லார் என்று நாடுகிற முறை அதுதான். எது எல்லாம் சிவன் செயல் என்று என் எல்லாம் சிவன் செயல் எப்ப தெரிஞ்சுக்க முடியும், என்ன நான் வெளியே கொண்டு நான் எனக்கு கத்து கொடுத்துட்டா முதல்ல, இப்ப நான் என்னமோ நானா கொண்டு வரணும்னு வேலை பார்க்கணும் அது எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த சமூகத்துல இருந்தாதான் அதை பண்ண முடியும். அப்ப சமூகங்கிற பேரோட வினைய பேசுனது சைவ சித்தாந்தம் அல்லது நம்ம தான் தமிழர்கள் அப்படி வச்சுக்கணும். அப்ப நானா நல்லது கெட்டதா கொண்டு வர்ற விஷயத்திலையும் நான் செய்ய மாட்டேன், நான் தான் மிருகத்தை தானே வெளியே கொண்டு வர்றேன். அதுல உனக்கு இருக்கிற ஒரு நல்ல குணத்தை கிளறி வெளியே கொண்டு வர்றதுக்கு மத்தவங்களை செட் பண்றான், இதான் அப்பா அம்மா புள்ள. இத கொண்டு வர நான் என் வினையினால மட்டும் இல்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு புள்ள, எங்க அப்பாவுக்கு அதாவது எங்க அப்பா எல்லா பிள்ளையும் ஒழுங்குபடுத்திடுவாரு, ஆனா என்ன ஒழுங்குபடுத்த முடியாது, ஏன்னா நான் அவருக்கு சவாலா இருப்பேன், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரி இப்ப நான் எனக்கு எங்க அப்பா சவாலா இருப்பார், நீ எப்படி போனாலும் நான் உனக்கு இப்படி இல்ல, அது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரு இப்படி இவங்களை வச்சுதான் பெருமா உங்களோட கிள்ளி வச்சிருக்கிறான் பாரு, அந்த கிள்ளினதுல இருந்து ஒரு ரத்தம் சீழ் அல்லது ஏதாவது ஒண்ண வர வச்சு உங்களுக்கு புரிய வச்சு அப்படியே உங்களை நல்லாரு பொல்லாருங்கிற பேர்ல மேல தூக்குறான். அப்பதான் அதுவும் அவன் செய்யறான், முன்னே அவன் செஞ்சான், எல்லாம் சிவன் செயல் என்று அறி. இதுதான் வினை கொள்கையோட ஒரு வடிவம். இதனுடைய சந்தேக விடைகள் ஏதாவது வந்தா, ஆனா ஓரளவுக்கு தெளிவுபடுத்திருக்கிறோம். இதை பாட்டை வச்சு நாம நாளைக்கும் வந்த இதுல திருமூலர் வரும்போது அதை சந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விரிவடைவதுகின்றேன்.